என் மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மீண்டும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே கத்தோலிக்க திருமறை பாடத்தில் தரம் 10ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பாடத்தை நாங்கள் இன்று கற்பதற்காக இந்த இடத்தில் வந்திருக்கின்றோம். இந்த 3ஆம் தவணைக்குரிய இந்த பாடத்தை நாங்கள் எடுத்து நோக்கும்போது, இந்த 3ஆம் தவணையிலே நாங்கள் ஏற்கனவே 2 பாடங்கள் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய அடுத்த பாடமாக 19ஆவது பாடத்தை நாங்கள் இன்று கற்க இருக்கின்றோம். பிள்ளைகளே, இந்த 19ஆவது பாடத்தை நாங்கள் எடுத்து நோக்கும்போது, இந்த பாடத்தினுடைய தலைப்பு தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை. தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை என்பதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. பிள்ளைகளே, இந்த தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த 19ஆவது பாடத்தினுடைய தலைப்பினுடைய தேர்ச்சி மட்டம் என்பவற்றை நாங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும். அந்த வகையிலே பிள்ளைகளே, இந்த 19ஆவது பாடத்தினுடைய தேர்ச்சியை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது, இந்த தேர்ச்சி 4 தசம் சைவர் இறை கட்டளைகளை கடைபிடித்து அன்பாக வாழ்வர். 4 தசம் சைவர் இறை கட்டளைகளை கடைபிடித்து அன்பாக வாழ்வர். இந்த 19ஆவது பாடத்தினுடைய தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டம் 10.4.3 உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக வாழ்வர். இந்த பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டம் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக வாழ்வர். பிள்ளைகளே, தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்தினுடைய கற்றல் புயிர்கள், அதாவது நீங்கள் இந்த பாடத்தை கற்பதனூடாக பிள்ளைகளே சில கற்றல் புயிர்களை பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது சில கற்றல் புயிர்கள், எவ்வாறான கற்றல் புயிர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நான் இங்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த 19ஆவது பாடத்தினுடைய கற்றல் புயிர்களை நாங்கள் பின்வருமாறு நோக்கலாம். 6ஆம் 9ஆம் கட்டளைகளின்படி, 1வது கற்றல் புயிறு 6ஆம் 9ஆம் கட்டளைகளின்படி எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கோவைப்படுத்துவர். இந்த கற்றல் புயிரினுடைய 1வது புயிறு பிள்ளைகளே, 6ஆம் 9ஆம் கட்டளைகளின்படி எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கோவைப்படுத்துவீர்கள். 2வது கற்றல் புயிரினை நோக்கும்போது 6ஆம் 9ஆம் கட்டளைகளின்படி 6ஆம் 9ஆம் கட்டளைகளின்படி மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். இதனுடைய இந்த பாடத்தினுடைய 2வது கற்றல் புயிறு 6ஆம் 9ஆம் கட்டளைகளின்படி மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வர். பிள்ளைகளே, இந்த தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த 19ஆவது பாடத்தினுடைய 3வது கற்றல் புயிறு 6ஆம் 9ஆம் கட்டளைகளின்படி வாழும் முறையை ஆக்கமாக முன்வைப்பீர்கள். நீங்கள் ஏற்கனவே 1வது கற்றல் புயிரிலே அந்த விடயங்களை கோவைப்படுத்தியிருப்பீர்கள். 6ஆம் 9ஆம் கட்டளைகளின்படி ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற விடயங்களை நீங்கள் கோவைப்படுத்தியிருப்பீர்கள். பிள்ளைகளே, அந்த விடயத்தை இங்கே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால் ஆக்கமாக முன்வைப்பீர்கள். இந்த பாடத்தினுடைய 4வது கற்றல் புயிறு என்பது தூய்மையாக வாழ்வர், அதாவது பிள்ளைகளே எங்களினுடைய வாழ்க்கையை நாங்கள் தூய்மையான முறையில் வாழ்கின்ற பிள்ளைகளாக உருவாக வேண்டும். இந்த கற்றல் புயிரினுடைய 5வது கற்றல் புயிறு பிறர் தூய்மையான வாழ்வு வாழ உதவுவார்கள். நாங்கள் எங்களினுடைய வாழ்வு தூய்மையாக வாழப்படுவதோடு பிறர் தூய்மையாக வாழ்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். எனவே பிள்ளைகளே, இந்த கற்றல் புயிர்கள், அதாவது தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்தை நாங்கள் கற்பதனூடாக இவ்வாறான கற்றல் புயிர்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக மாறிக்கொள்கின்றோம். அடுத்த விடயத்தை நாங்கள் இங்கு உற்று நோக்கலாம். உங்களுடைய பாட புத்தகத்திலே உங்களுக்கு 1வது தரப்பட்டிருக்கிற விடயம், இந்த தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்தினுடைய உங்களுடைய 1வது பக்கத்திலே தரப்பட்டிருக்கிற விடயம் ஜோசேப்புவை பற்றி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, இந்த ஜோசேப்பு ஜார் என்பதை நாங்கள் முதலில் கண்டுகொள்ள வேண்டும்.
உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள், குலமுதுவர்கள் என்பது தொடக்க நூலிலே நாங்கள் குலமுதுவர்களை பார்க்கின்றோம். இந்த குலமுதுவர் என்பது யார் என்று சொன்னால், ஆபிரகாம், ஈசாக், ஜாக்கோப்பு, யோசேப்பு போன்ற மனிதர்களை நாங்கள் குலமுதுவர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த குலமுதுவர்களினுடைய வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற இறுதி மனிதன் இந்த ஜோசேப்பு. இந்த பாடத்திலே ஏன் ஜோசேப்பு பற்றி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அந்த உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடத்தினுடைய முதல் பக்கத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். எப்படி என்று சொன்னால் பிள்ளைகளே, இந்த ஜோசேப்பு யாரினுடைய மகன் என்று சொன்னால், ஜாக்கோப்புவினுடைய மகன். குலமுதுவர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஜாக்கோப்புவுக்கும் ராகேலுக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த ஜோசேப்பு. இந்த ஜோசேப்பு ஜாக்கோப்பினுடைய 12வது குழந்தையாக காணப்படுகின்றார். இந்த 12வது குழந்தையாகிய இந்த ஜோசேப்புவின் மேலே ஜாக்கோப்பு அதிகமான அன்பு வைத்திருந்தவர். ஜோசேப்பு அழகு நிறைந்தவன், வீரம் கொண்டவன், மிகவும் சாதுருவமான தன்மை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தபடியினால் அவர் தன்னுடைய இறுதி மகனாகிய தன்னுடைய கடைசி பிள்ளையாகிய அந்த ஜோசேப்புவின் மேல் அதிகமான அன்பும் அதிகமான பற்றுறுதியும் கொண்டுள்ளவராக ஜாக்கோப்பு காணப்பட்டிருந்தார். ஜாக்கோப்புவினுடைய ஏனைய பிள்ளைகள் இதை கவனித்து வருகிறார்கள். ஜாக்கோப்புவினுடைய ஏனைய பிள்ளைகள் இந்த விடயத்தை கவனித்து வருகிறார்கள். தந்தை தங்களுடைய இறுதி தம்பியாகிய ஜோசேப்புவை அதிகமாக அன்பு செய்கின்றார், அவர் மேலே அதிக விருப்பு வைத்திருக்கிறார். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவன் மேல் பொறாமைப்படுகிறார்கள். ஏனைய 11 பேரும் அந்த 12வது பிள்ளையின் மேல் அதிகமான பொறாமை கொள்கிறார்கள். அவனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுக்குள்ளே திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் பிள்ளைகளே, ஒரு நாள் ஜாக்கோப்பு தன்னுடைய ஏனைய 11 பிள்ளைகளையும் ஒரு வனாந்தரத்திற்கு ஆடுகளை மேய்ப்பதற்காக அனுப்பிவிடுகின்றார். அந்த ஆடுகளை மேய்ப்பதற்காக அவர்கள் அனுப்பப்பட்ட பின்பு அவர்கள் வருவதற்கு காலம் தாழ்த்தப்படுகின்றது. அதனால் தந்தை ஜாக்கோப்பு என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய இறுதி மகனாகிய அவர் அன்பு வைத்திருந்த அந்த ஜோசேப்புவை உடனடியாக கூப்பிட்டு, உன்னுடைய சகோதரர்கள் வர காலம் தாழ்த்தப்பட்டு விட்டது, நீ உடனடியாக சென்று அவர்களை பார்த்து வா என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். ஜோசேப்புவும் தந்தையினுடைய கட்டளையை மீறக்கூடாது எண்ணி உடனடியாக தகப்பனுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக செல்லுகின்றார். தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக சென்ற பொழுது அங்கிருக்கின்ற சகோதரர்கள் தொலைவிலே தங்களினுடைய தம்பி வருகிறான் என்றதை கண்டதும் தங்களுக்குள்ளே திட்டம் போடுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், இவனை இல்லாது ஒழித்துவிட்டு தகப்பனிடம் சென்று நாங்கள் காட்டு விலங்கு சாப்பிட்டு விட்டதாக முறையிடுவோம் என்று சொல்லி தங்களுக்குள்ளே திட்டம் தீட்டுகிறார்கள். உடனடியாக அவரை கண்டதும் அவனை பிடித்து அவனுடைய ஆடையை கிழித்து அவரை ஒரு பால் கிணற்றில் தள்ளுகிறார்கள். பால் கிணற்றில் தள்ளிய பின்பு அந்த ஆடைக்கு செம்மறியாட்டினுடைய இரத்தத்தை தோய்த்து அவர்கள் வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வழியினால் எகிப்தியர் பயணம் செய்கிறார்கள். பிள்ளைகளே, எகிப்தியர் பயணம் செய்யும் போது அவர்கள் தங்களுக்குள் யோசிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஏன் வீணாக இவனுடைய இரத்தப்பழிக்கு நாங்கள் காரணமாக அமைய வேண்டும், அதனால் இவனை இவர்களிடம் விற்றுவிடுவோம், இந்த எகிப்தியரிடம் நாங்கள் இவரை விற்றுவிடுவோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், உடனடியாக அவனை அந்த கிணற்றிலிருந்து தூக்கி அந்த இஸ்மாயிலர் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுக்கு விற்றுவிடுகிறார்கள். அவர்களுக்கு விற்றுவிட்ட பின்பு அவனுடைய அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு தங்களினுடைய தந்தை ஜாக்கோப்புவிடம் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அவனை ஒரு காட்டு விலங்கு, ஜோசேப்புவை ஒரு காட்டு விலங்கு உண்டு விட்டது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். இந்த பொய் சொன்ன பின்பு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஜோசேப்புவை கொண்டு போன மனிதர்கள் அவரை கொண்டு போய் போர்த்திபார், அதாவது எகிப்திய படை தளபதி, எகிப்திய பார்வோன் மன்னனுடைய ஒரு படை தளபதி தான் அந்த போர்த்திபார் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதன். அந்த போர்த்திபார் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதனுக்கு ஜோசேப்புவை இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு பணிவிடை செய்கின்ற அடிமையாக விற்று விடுகிறார்கள்.
அங்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த போர்த்திவார் அவனை அடிமையாக எடுத்து தன்னுடைய வீட்டிலே வைத்து அவனுக்கென்று அந்த வீட்டிலே நிறைய பொறுப்புகளை கொடுக்கின்றார். எல்லா விதமான பொறுப்புகளும், அந்த வீட்டிலே என்ன இருக்கிறது, எது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்ற முழு விடயங்களையும் எடுத்து கூறி அவனுக்கென்று ஒரு அந்த வீட்டிலே ஒரு தனித்துவமான பொறுப்பினை வழங்குகின்றார். இப்படியாக அவர் தனித்துவமான பொறுப்புகளை வழங்கப்பட்ட அந்த ஜோசேப்பு ஒரு நாள் வீட்டிலே இருக்கும் பொழுது இந்த போட்டிப்பாரனுடைய மனைவி அவன் மேல் அதிகமான அன்பு கொள்கின்றாள். அந்த ஜோசேப்புவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தன்வசப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜோசேப்பு உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார். அந்த இடத்தை விட்டு வெளியேறும் பொழுது அவனுடைய மேலாடை அவளுடைய கைக்கு என்ன செய்யப்படுகிறது, கிடைக்கப்பெறுகிறது. கைக்கு அந்த மேலாடை கிடைக்கப்பெற்ற பின்பு அவள் உடனடியாக தன்னுடைய கணவரிடம் சென்று, போர்த்திவாரிடம் சென்று, இவன் தன்னை தன்வசப்படுத்த முனைந்தான், தவறாக நடத்த முனைந்தான் என்று கூறி அவனை, ஜோசேப்புவை சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைத்த பின்பு அவர் அங்கு அந்த பார்வோன் மன்னனுடைய கனவுக்கு விளக்கம் கூறிய பின்பு அவர் என்ன செய்யப்படுகின்றார், எகிப்திய ஆளுநராக நியமிக்கப்படுகின்றார். இவர்தான் பிள்ளைகளே நாங்கள் பார்க்கின்ற இந்த ஜோசேப்பு. அப்போ இந்த ஜோசேப்பு ஏன் எங்களுக்கு இங்கு தரப்பட்டிருக்கிறது என்பது இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும். நான் இங்கு பார்க்கிற இந்த விடயத்திலே அந்த போர்த்திவாரனுடைய மனைவியை, ஜோசேப்புவை நான் உங்களுக்கு இங்கு படமாக காண்பித்திருக்கிறேன். நீங்கள் இங்கு போடப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். ஜாக்கோபின் மகனாகிய ஜோசேப்புவின் மேல் போர்த்திபாரின் மனைவி ஆசை கொண்டு அவனை தன்வசப்படுத்த முனைந்தாள். அவன் மேல் ஆசை கொண்டு அவனை தன்வசப்படுத்த முனைந்தாள். ஆனால் ஜோசேப்பு அதற்கு இணங்கவில்லை. அவன் மேல் அவளை விட்டு தப்பியோடியதால் அவன் மேல் பொய்க்குற்றம் ஒன்றை சுமத்தி அவனை என்ன செய்கிறாள், அந்த பெண் சிறையில் அடைக்கிறாள். அப்போ நாங்கள் இங்கு பார்க்கிற விடயம் பிள்ளைகளே, அந்த போர்த்திபாரனுடைய மனைவியினுடைய ஆசைக்கு ஜோசேப்பு இணங்கி இருந்தால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த 9வது கட்டளைக்கு ஏற்றொரு மனிதராக ஜோசேப்பு மாறியிருப்பார். விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டளைக்கு ஏற்ற மனிதனாக மாறியிருப்பார். ஆனால் ஜோசேப்பு பிள்ளைகளே அவ்வாறு இருக்கவில்லை. அவளிடமிருந்து ஜோசேப்பு தப்பியோடி தூய உள்ளம் கொண்ட மாசற்ற உள்ளமுடைய ஒரு மனிதனாக அவர் காணப்படுகின்றார். நாங்கள் குலமுதுவர்களில் ஜோசேப்புவை நாங்கள் பார்க்கின்றோம். தூய உள்ளம் கொண்ட அந்த பெண்ணினுடைய ஆசைக்கு இணங்கி கொள்ளாத வகையில் அவளிடமிருந்து தப்பியோடி தூய்மையான உள்ளம் கொண்ட ஒரு மனிதனாகவும், மாசற்ற இதயம் கொண்ட ஒரு மனிதனாகவும் இந்த ஜோசேப்பு காணப்படுகிறான். உங்களுக்கு தரப்பட்ட இந்த பாடத்தினுடைய தலைப்பு பிள்ளைகள், தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை. இந்த பாடத்தினுடைய தலைப்புக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு இங்கு 1வது ஜோசேப்புவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் இவருடைய இந்த செயற்பாட்டு நிமித்தம் கடவுள் இவருக்கு உயர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து உங்களுக்கு இங்கு தரப்பட்டிருக்கிற விடயம் பிள்ளைகள், இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு இப்பொழுது ஜோசேப்பு என்று சொன்னால் ஜார் என்று சொல்லியிருக்கிறேன். ஜோசேப்பு என்று சொன்னால் ஜார், அவர் இப்படிப்பட்டவர். அவர் ஜாரனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அப்போ நான் உங்களுக்கு சில விடயங்கள் கதை மூலமாக நான் உங்களுக்கு உணர்த்தியிருந்தேன். ஜாக்கோப்பு என்பது ஜார், ஜோசேப்பு என்பது ஜார், ஜோசேப்பினுடைய பெற்றோர் ஜார் என்பதை நான் உங்களுக்கு அந்த கதையினூடாக தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த கதையில இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற விடயம், சில வினாக்கள் உங்களுக்கு நான் இங்கு தரப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த வினாவை உங்களுடைய மனதில் கேட்டு பார்க்கலாம். உங்களுடைய மனதில் இந்த வினாவை நீங்கள் கேட்பதன் ஊடாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்த இந்த கதையில இருந்து நீங்கள் விடையை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வகையில் பிள்ளைகளே, 1வது கேள்வி, ஜோசேப்பு ஜாருடைய மகன். இந்த ஜோசேப்பு ஜாருடைய மகன் என்று சொன்னால் ஜாக்கோப்பு ட்ராகில் இவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த ஜோசேப்பு.
ரெண்டாவது கேள்வி பிள்ளைகள், ஜோசேப்பு எங்கு பணி செய்தார்? ஜோசேப்பு எங்கு பணி செய்தார் என்று சொன்னால், அரண்மனை அதாவது எகிப்திய அரண்மனையிலே அவருடைய பணி என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டிருந்தது. போர்த்திபாரினுடைய வீட்டிலே அவர் என்ன செய்தார், பணி செய்தார். நாங்கள் அந்த அரண்மனையிலும் அவர் பணி செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து ஜோசேப்பு போர்த்திபாரினுடைய வீட்டிலும் பணி செய்ததை நாங்கள் பார்க்கலாம். மூன்றாவது வினா பிள்ளைகள், ஜோசேப்பு ஏன் சிறைப்படுத்தப்பட்டார்? ஏன் ஜோசேப்பு சிறைப்படுத்தப்பட்டார்? போர்த்திபாரினுடைய வீட்டிலே அவன் அடிமையாக இருந்து அங்கு வேலை செய்யும் பொழுது அந்த போர்த்திபாரினுடைய மனைவி ஜோசேப்புவை தன்னுடைய ஆசைக்கு உடன்படுமாறு கேட்ட பொழுது, தன்னுடைய ஆசைக்கு உடன்படுமாறு கேட்ட பொழுது ஜோசேப்பு அதிலிருந்து என்ன செய்கின்றார், விடுவித்து கொள்ளப்படுகின்றார். அதனால் அதிலிருந்து அவர் விடுபட்டு சென்ற உடனே அவள் என்ன செய்கின்றாள், அவர் மேல் பொய்க்குற்றத்தை சுமத்தி சிறையிடப்படுகின்றாள். இதுதான் பிள்ளைகள் ஜோசேப்பு சிறையிடப்பட்டமைக்கான காரணம். அந்த போர்த்திபாரினுடைய மனைவி தன்னை ஜோசேப்பு தன்வசப்படுத்த வந்தான், தவறாக நடக்க வந்தான் என கூறி அவர் என்ன செய்கின்றாள், அரசனிடம் கூறி அவனை சிறையில் அடைக்கப்படுறதை நாங்கள் பார்க்கின்றோம். நான்காவது வினா பிள்ளைகள், ஜோசேப்பின் மீது ஆசைப்பட்டவர் யார்? போர்த்திபாரினுடைய மனைவி. ஜோசேப்பின் மேல் ஆசைப்பட்டவர் போர்த்திபாரினுடைய மனைவி. ஐந்தாவது வினா, ஜோசேப்பிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற படிப்பினைகள் என்னென்ன? இந்த ஜோசேப்புவட்ட இருந்து நாங்கள் என்னென்ன படிப்பினைகளை பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம்? ஒன்று, கடவுளுக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை. ரெண்டாவது, தூய உள்ளம் கொண்டவராக வாழுதல். மூன்றாவது, மாசற்ற வாழ்க்கையாக என்ன செய்யறது, தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துறது. அடுத்து, எதையும் என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து பேசாமல் கடவுளுக்கு பிரமாணிக்க முழுற பிள்ளையாக வாழும். இப்படியான அதிகமான பண்புகளை நாங்கள் என்ன செய்கிறோம், ஜோசேப்பிடமிருந்து பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். பிள்ளைகளே, அடுத்து எங்களுக்கு இங்கு தரப்பட்டிருக்கிற விடயம், ஜோசேப்பு போர்த்திபாரினுடைய மனைவிக்கு இணங்கி இருப்பின் அவள் மீறுகின்ற கட்டளைகள் என்னென்ன? போர்த்திபாரினுடைய மனைவினுடைய ஆசைக்கு ஜோசேப்பு இணங்கி இருந்தால் அவர் மீறுகின்ற கட்டளைகள் என்னென்ன? முதலாவது பிள்ளைகள், ஆறாவது கட்டளை, விபச்சாரம் செய்யாதே. ஆறாவது கட்டளை எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இதற்கு முந்தைய ஐந்து கட்டளைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆறாவது கட்டளையும் ஒன்பதாவது கட்டளையும் நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆறாவது கட்டளை, விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டளையை அவர் என்ன செய்யலாம், மீறியிருக்கலாம். அடுத்த பிள்ளைகளே, ஒன்பதாவது கட்டளை, பிறர் தாரத்தை கவர்ந்திடாதே. அதாவது பிறனுடைய மனைவியை கவர்ந்திருத்தல் என்பது ஜோசேப்பு அந்த செயற்பாட்டுக்கு இணங்கியிருந்தால் நடந்திருக்கும். ஆனால் அவளுடைய ஆசைக்கு இணங்காமல் நடந்தபடியினால் இந்த கட்டளையும் என்ன செய்கிறார், அவர் ஏற்றிருக்கின்றார். அடுத்தது பிள்ளைகளை நாங்கள் இங்கு பார்க்கிற விடயம், இந்த பரத்தமை தொடர்பாக, அதாவது ஆறாவது கட்டளை, விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்படுகிற இந்த ஆறாவது கட்டளை பற்றி புனித பவுல் கூறுகின்ற விடயம் என்னென்ன? அதாவது பிள்ளைகள், கொருந்திய நகரிலே இருந்த மக்களுக்கு அங்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனையை தெளிவுபடுத்துவதற்காக பரத்தமை என்று சொன்னால் என்ன என்பதற்கான விளக்கத்தை பவுல் அங்கு தெளிவுபடுத்துவதை நான் உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தியிருக்கின்றேன். நீங்கள் இங்கு பார்க்கலாம் பிள்ளைகளே, எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள், பரத்தமையை விட்டு விலகுங்கள். பரத்தமை என்பது நாங்கள் ஆறாவது கட்டளையில் பார்க்கின்ற அந்த விபச்சாரம் என்பதுதான் இந்த பரத்தமை என்ற சொல்லுக்கு கருத்து. மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. மனிதர் செய்கின்ற எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் பிள்ளைகளே, அந்த பாவம் அவரது உடலுக்கு புறம்பான ஒரு பாவமாகத்தான் கருதப்படும். ஆனால் பரத்தமையில் ஈடுபடுபவர்கள் தமது சொந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்கின்றனர். பிள்ளைகளே, ஒரு விபச்சாரத்திலே ஈடுபடுகின்றவன் தன்னுடைய சொந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்கின்றவனாக கருதப்படுவான். உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூயாவி தங்குகின்ற கோயில்,
நாங்கள் ஏற்கனவே கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புத்தான் மனிதன் என்பதை பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய இந்த உடலானது பிள்ளைகளே தூயாவி தங்குகின்ற கோயிலாக மாறுகின்றது. எனவே நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. இப்போ நாங்கள் இங்கு பார்க்கிறோம், பரத்தமை அதாவது விபச்சாரம் என்பதை பவுல் என்ன செய்கிறார், கடுமையாக கண்டிக்கிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு பாவமும் உடலுக்கு புறம்பான பாவமாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய உடலுக்கு எதிரான எந்த ஒரு பாவத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளே செய்யக்கூடாது. நான் நிறைய பாவங்களை செய்கின்றோம். அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் மனித உடலுக்கு ஒரு புறம்பான பாவம். அதிலும் ஆறாவது கட்டளையாக தரப்பட்டிருக்கின்ற இந்த விபச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டளை பிள்ளைகளே இன்னும் அதிகமான ஒரு உடலுக்கு எதிரான பாவமாக கருதப்படுகிறது. உங்களுடைய உடல் தூயாவியானவர் தங்குகின்ற கோயில், உங்களது உடல் தூயாவியானவர் தங்குகின்ற கோயில். எனவே அவர் தங்குகின்ற அந்த கோயிலாகிய அந்த உடலை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மாசுபடுத்தக்கூடாது. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகளே, இங்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு படத்தை நீங்கள் உற்று நோக்கலாம். இங்கு உங்களுடைய பாட புத்தகங்களிலும் இப்படி ஒரு படம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த தூய மரிய கொரட்டி, இவர் ஒரு புனிதர். இந்த புனிதரை பற்றி தான் நாங்கள் இங்கு பார்க்க போகிறோம். இவரும் ஒரு தூய்மையான மனிதராக வாழ்ந்திருக்கின்றார். இவரும் ஒரு தூய்மையான மனிதராக வாழ்ந்திருக்கின்றார் சமூகத்திலே. நாங்கள் இங்கு பார்க்கலாம் பிள்ளைகளே, இந்த தூய குறட்சி என்று சொல்லப்படுகின்றவர் தன்னுடைய கற்புக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு மனிதர். தன்னுடைய கற்புக்கு மிக இலக்கணமாக வாழ்ந்தவர், கற்பு நெறியில வாழ்ந்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிரமாணிக்கம் உள்ள மனிதனாக வாழ்ந்தபடியினால் பிள்ளைகளே இந்த பாடத்திலே உங்களுக்கு இந்த தூய மரிய குறட்டியை பற்றி தரப்பட்டிருக்கிறது. இந்த தூய மரிய குறட்டி யார் என்று சொன்னால், லூஜுஜி குறட்டி என்று சொல்லப்படுகின்றவருக்கும் அசுந்தா கார்னி என்று சொல்லப்படுகின்றவருக்கும், லூஜுஜி குறட்டி என்று சொல்லப்படுகின்றவருக்கும் அசுந்தா கர்லினி என்று சொல்லப்படுகின்றவருக்கும் இத்தாலியில் கொரினால்டோ என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில், கொரினால்டு என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் கிபி 1890 கிபி 1890 பத்தாம் மாதம் 16 பத்தாம் மாதம் 16 பிறந்தவர் தான் இந்த தூய மரிய கொரட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த புனிதர். இவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஏழ்மையான ஒரு குடும்பத்திலே வாழ்ந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருந்த இவர் தன்னுடைய பெற்றோர்களோடு ரோமைக்கு செல்கின்றார். அங்கே தங்களுடைய வாழ்க்கை செலவை போக்குவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கு ரோமைக்கு செல்கிறார்கள். பிள்ளைகளே, அந்த ரோமைக்கு அவர்கள் சென்று அங்கே ஒரு பெரிய காணி ஒன்று இருக்கின்ற செல்வந்தரிடம், பெரிய காணிகள் வைத்திருக்கின்ற ஒரு செல்வந்தரிடம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். இப்படியாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்ற தருவாயிலே இவருடைய தகப்பனார் மலேரியா காய்ச்சலினால் இறந்து போகின்றார். தூய மரிய குறட்டினுடைய தகப்பன் இந்த காலகட்டத்தில் அவர் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த வேளையிலே அவர் என்ன செய்கிறார், குறட்டினுடைய தகப்பன் மலேரியா காய்ச்சலினால் இறந்து போகின்றார். இதற்கு பின்னர் இவர் தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பிலே இருக்கின்றார். அந்த எஜமானாரினுடைய வீட்டுக்கு பக்கத்திலே சிறிய கட்டிடம் ஒன்று இருந்தது. அந்த கட்டிடத்தில்தான் இவர்கள் என்ன செய்தார்கள், தாயும் இவருமாக சமைத்து உண்டு வாழ்ந்து வந்தார்கள். இப்படியாக பிள்ளைகளே அங்கே இருக்கின்ற நேரம் இந்த எஜமானாரினுடைய மகன் அலெக்சாண்டர் அந்த குறட்சியின் மீது ஆசை வைக்கின்றார். அந்த குறட்டியின் மீது ஆசை வைக்கின்ற பொழுது குறட்டி மரிய குறட்டி என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய அலெக்சாண்டரனுடைய ஆசைக்கு நான் இணங்கி போவதை விட கற்பு நெறியில் வாழ்ந்து கடவுளுக்கேற்ற முறையில் செயற்படுவதுதான் சிறந்தது என்று சொல்லி 12 வயதிலே நற்கருணையை எடுத்து கற்புக்கு இலக்கணமாக என்ன செய்கிறார், கடவுளுக்கேற்ற முறையில் வாழ்கின்றார். பின்னர் நாங்கள் இவரை பார்க்கிறோம் பிள்ளைகளே, அந்த அதே அலெக்சாண்டரினால் 14 கத்தி குத்துக்கு இலக்காகி 14 கத்தியால் குத்தப்பட்டு இவர் இறக்கின்றார். இவர் இறக்கின்ற அந்த மரண தருவாயிலே நான்
அலெக்சாண்டரை மன்னிக்கின்றேன், நான் அலெக்சாண்டரை மன்னிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், தன்னுடைய மரண தருவாயிலே இவர் கூறுகின்றார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளையிலே அவருடைய பிறப்பு தரப்பட்டிருக்கின்றது, அவருடைய இறப்பு தரப்பட்டிருக்கின்றது, அவர் எப்போது புனிதராக்கப்பட்டார் என்பதும் உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் பார்க்கிறோம் அவர் இறப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது கிபி 1902 7 மாதம் 6 தேதி இவர் என்ன செய்கின்றார், இறக்கின்றார். இவர் புனிதராக்கப்பட்டது பிள்ளைகளே 1950 6 மாதம் 25 தேதி இவர் புனிதராகினதாக வரலாறுகள் கூறப்படுகின்றன. எனவே கடவுளுக்கு ஏற்ற முறையில் பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கற்பு நெறியிலே செயற்பட்டு தன்னுடைய மரணத்தருவாயில் கூட தன்னை மரணத்துக்கு ஏற்படுத்தி கொண்ட அந்த அலெக்சாண்டரை மன்னித்து ஒரு புனிதராக காணப்பட்டவர் தான் இந்த தூய புனித மரிய கொரட்டி என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த புனித மரிய கொரட்டி கற்புக்கிழக்கானவராக உங்களுடைய பாடத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் இங்கு பார்க்கிறோம் பிள்ளைகள், இப்பாவத்தை அகற்றுவதற்கு சிறந்த கற்பிலும், இந்த பாவத்தை அகற்றுவதற்கு சிறந்த கற்பிலும் ஒழுக்கத்திலும் வாழ வேண்டும், ஒழுக்கத்திலும் வாழ வேண்டும். மேற்கூறப்பட்ட இந்த புனித பவுலினுடைய இறைவார்த்தையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். குருந்திய தேச மக்களுக்கு அவர் பரத்தமை தொடர்பாக கூறிய அந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளே, நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். தூய மரிய கொரட்டியை போன்று நாங்களும் என்ன செய்ய வேண்டும், கற்பு நெறியில வாழ வேண்டும். ஒருவருடைய பாலினத்தன்மை செயற்பாடுகளை ஆக்குவபூர்வமான முறையில் அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய கற்புக்கு நாங்கள் இலக்கணமான முறையில் தூய மரிய கொரட்டியைப் போல செயற்பட வேண்டும். இந்த கற்பு என்பது என்ன என்பதற்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி நூல் எங்களுக்கு சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி நூல் எங்களுக்கு எது என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், கற்பு என்பது இறைவனின் அருட்கொடை. இறைவனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அருட்கொடை தான் இந்த கற்பு. ரெண்டாவது விடயம், அறநெறி நட்பண்பு உடையது. ஒரு மனிதனை அறநெறியில வாழ வைக்கின்ற நட்பண்பு கொண்டதாக இந்த கற்பு காணப்படுகின்றது. மூன்றாவது, தூய ஆவியினுடைய கனிகளில் ஒன்றாக இந்த கற்பு காணப்படுகின்றது. தூய ஆவியினுடைய கனிகளில் கற்பு காணப்படுகின்றது. தன்னை அடக்கி ஆளுகின்ற பயிற்சி நெறியுடையதாக கற்பு அமைகின்றது. தன்னைத்தானே அடக்கி ஆளுகின்ற ஒரு பயிற்சி நெறியை பிள்ளைகளே இந்த கற்பு வழங்குகின்றது. மனித தன்மை கொண்டது இந்த கற்பு. மனிதனுடைய முழுமையான தன்மையையும் அவனோடு மனதோடு பட்ட எல்லா விடயங்களையும் உள்ளடக்கியதாக பிள்ளைகளே இந்த கற்பு காணப்படுகின்றது. நற்சுதந்திரத்தினுடைய வெளிப்பாடு, நல்ல ஒரு சுதந்திரத்தினை கையளிப்பதற்கான ஒரு வெளிப்பாடாக இந்த கற்பு காணப்படுகின்றது. பிள்ளைகளே, இந்த கற்பு என்றால் என்ன என்பதை இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி நூல் எங்களுக்கு சொல்லப்படுகின்றதை நாங்கள் இப்போது பார்த்திருந்தோம். இறைவனுடைய அற்கொடை, அறநெறி பண்பு உடையது, தூயாவினுடைய கனிகளில் ஒன்று, தன்னை அடக்கி ஆளுகின்ற பயிற்சி உடையது, மனித தன்மை கொண்டது, நட்கையளிப்பதற்கான சுதந்திரத்தினுடைய வெளிப்பாடு, இவ்வாறெல்லாம் நாங்கள் கற்பிற்கு இலக்கணமான விடயத்தை பார்க்கலாம். இந்த கற்பு பிள்ளைகள் எங்கே பேணப்படுகின்றது, திருமண தம்பதியரிடம் கற்பு பேணப்படுகின்றது. ஒரு மனிதன் திருமண தம்பதி அல்லாட்டி ஒரு கிறிஸ்தவன் அணிகின்ற உடை சார்ந்த விடயங்களில் இந்த கற்பு பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ இப்படியான ஒரு விடயங்களை இந்த கற்பை நாங்கள் பார்க்கலாம். ஒரு திருமணத்தினால, திருமணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அருட்சாதனத்தினால இணைக்கப்படுகின்ற திருமண தம்பதியினர், திருமணம் என்று சொல்லப்படுகின்ற அருட்சாதனத்தால் இணைக்கப்படுகின்ற இந்த திருமண தம்பதியினர் தம்முடைய உடல் உறவில் தூய்மை பெற்று கொள்ள வேண்டும். இறைவனுடைய படைப்பு செயலில் ஈடுபடுகின்றவர்கள் இந்த திருமண தம்பதியினர். அதனால் பிள்ளைகளே, அவர்களினுடைய இந்த உடல் உறவு ஒரு தூய்மையாக பேணுகின்ற ஒரு உடல் உறவாக என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் பிள்ளைகளே, அவர்கள் படைப்பு செயலில் பங்கெடுப்பவர்கள்.
அடுத்த விடயத்திலே பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் அணிகின்ற உடை. நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அணிகின்ற உடை மரியாதைக்குரிய உடையாக என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். நல்லொழுக்கமுடையவராகவும், தூய்மையான வார்த்தைகளை பேசுகின்றவர்களாகவும், உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமலும் வாழ வேண்டும். நாங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாத ஒரு மனிதர்களாக இருக்கணும். எங்களுடைய உடலுக்கு நாங்கள் அணிந்து கொள்கின்ற ஆடைகள் மரியாதைக்குரிய ஆடைகளாக, ஆபாசம் கூடிய ஆடைகளாக அல்லாமல் மரியாதைக்குரிய ஆடைகளாக என்ன செய்யப்பட வேண்டும், அந்த ஆடைகள் காணப்பட வேண்டும். நல்ல ஒழுக்கமுடைய ஒவ்வொருவராக நீங்கள் சமூகத்தில் மிளிர வேண்டும். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தூய்மையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். திருமண தம்பதிகள் தம்முடைய திருமண ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். திருமணத்தின் போது பிள்ளைகளே, அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த ஒப்பந்தம், அந்த ஒழுக்கமான அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர்களிடையே வருகின்ற சவால்கள், திருமண தம்பதிகளிடையே வருகின்ற அந்த சவால்கள் அனைத்தையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தங்களினுடைய செப வாழ்வின் மூலமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதனை வெற்றி கொள்ள வேண்டும். இறை வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய வாழ்வாக கொள்ள வேண்டும். இவ்வாறான விடயங்கள் பிள்ளைகளே, ஒரு மனிதனிடத்திலே, அதாவது திருமணமான தம்பதியினர் ஒரு கிறிஸ்தவன் ஆகிய இவர்களிடத்திலே இருக்கும் பொழுது கற்புக்கு இலக்கணமானவர்களாகவும், தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை வாழுகின்ற மனிதர்களாக சமூகத்தில் காணப்படலாம். அடுத்தது நாங்கள் பார்க்கிற விடயம் பிள்ளைகள், இந்த விபச்சாரம். ஆறாவது கட்டளை, நாங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவனால் பாலைவனத்திலே மோசனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளில் ஆறாவது கட்டளை நாங்கள் பார்க்கிறது. ஆறாவது கட்டளை, இந்த ஆறாவது கட்டளை என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், விபச்சாரம் செய்யாதே. இந்த விபச்சாரம் செய்யாதே என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் எவ்வாறு எடுத்து காட்டுகிறார் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறது பிள்ளைகளை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மத்தேயின் நற்செய்தி 5:27-28. இந்த விபச்சாரத்தை பற்றி என்ன கூறப்படுகிறது, விபச்சாரத்தினை பற்றி என்ன கூறப்படுகிறது? விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் இவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகளே, ஒரு ஆண் ஒரு பெண்ணை, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை இச்சையோடு நோக்கினால் அவர்கள் விபச்சாரம் செய்தவர்களாக காணப்படுவார்கள். விபச்சாரம் செய்கின்ற மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். மத்தேயின் செய்தியிலே இயேசு குறிப்பிடுகின்ற விடயத்தை நான் உங்களுக்கு இங்கு தெளிவுபடுத்திருக்கின்றேன். எனவே தூய்மையான உள்ளத்தோர், நாங்கள் மலைப்பொழிவிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த தூய்மையான உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மலைப்பொழிவில் இயேசு சுட்டி காட்டியிருக்கின்றார். தூய்மையான உள்ளத்தவர்கள் பேறு பெற்றவர்கள், தூய்மையான உள்ளம் கொண்டிருப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய்மையான உள்ளம் மாசற்ற உள்ளம் கொண்டிருப்பவர்கள் தான் பிள்ளைகளே கடவுளை காண்பவர்களாக இருப்பார்கள். எனவே விபச்சாரம் தொடர்பான விடயம் உங்களுக்கு இங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு படம் ஒன்று நான் உங்களுக்கு நினைத்திருக்கிறேன். விபச்சாரத்தில் பிடிபட்டவருக்கு எங்களுடைய நாட்டில் கொடுக்கப்படுகின்ற தண்டனை, அவர் ஒரு சிறைக்கில் இருக்கிறார். அந்த படம் நான் உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அப்போ அடுத்த விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த கற்பிலே ஒரு மனிதன் வாழ, ஒரு கற்பிலே வாழ எப்படி இருக்க வேண்டும், கற்பு நெறியில் ஒரு மனிதன் திகழ்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு இருக்க வேண்டும்? வயது முதிர்ந்த பெண்கள் தூய நடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இன்றைய சமூகத்தில் பெண்கள் தூய்மை உள்ளவர்களாக திகழ வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு இங்கு தரப்பட்டிருக்கிறது. புறம் கூறாதவர்களாக, புறம் என்று சொன்னால் மற்றவர்களை பற்றி கூறுவது, பொய் கூறுவது, புறங்கூறாமல் குடிவெறிக்கு ஆளாகாமல் நற்போதனை அளிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒருதான் தன்னுடைய கற்பினை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள் குடிவெறியில் இருந்தால், மற்றவர்களை பற்றி தேவை இல்லாமல் கூறும்போது, நட்பயிற்சி இல்லாமல் இருக்கும்போது கற்பினறியை என்ன செய்கிறார்கள், தவற விடுகிறார்கள். அதனால் புறங்கூறாத மனிதர்களாகவும் குடிவெறிக்கு ஆளாகாதவர்களாகவும்,
நற்போதனை அளிப்பவர்களாக என்ன செய்யப்பட வேண்டும், பிள்ளைகளே சமூகத்தில் காணப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்களை நீங்களும் சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் கத்தோலிக்க பிள்ளைகளாகி இருக்கிற நாங்கள் கற்பு நெறியில் வாழ வேண்டும், புறங்கூறாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும், குடிவரிக்கு ஆளாகாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நற்போதனை அளிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இவ்வாறு கற்றுக் கொடுத்து இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்ட வேண்டும். குடும்பத்திலே இருக்கின்ற தாய் அல்லது தகப்பன் இவ்வாறு தங்களினுடைய பிள்ளைக்கு எடுத்து கூற வேண்டும். பிள்ளைகளே, புறங்கூறக்கூடாது, குடிவரிக்கு உள்ளாக்கப்படக்கூடாது, நற்போதனை உள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பெண்கள் தங்களினுடைய கணவருக்கு என்ன செய்ய வேண்டும், குடும்பத்திலே பிள்ளைகளிடமும் தங்களுடைய கணவரிடமும் எடுத்து காட்ட வேண்டும். வேலைகளை செய்கின்றவர்களாக என்ன செய்யப்பட வேண்டும், பெண்கள் காணப்படுவார்கள். வேலைகளை கணவர்களுக்கு பணித்துவிட்டு அவர்கள் வேறு விடயங்கள் பார்க்கின்றவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த வேலைகளை தாமும் பங்கெடுக்கின்றவர்களாக, அந்த வேலைகளில் தாமும் பங்கெடுப்பவர்களாக என்ன செய்யப்பட வேண்டும், குடும்பத்தில் அவர்கள் காணப்பட வேண்டும். இவ்வாறான விடயம்தான் பிள்ளைகளே கற்பு நெறியில் வாழ்வதற்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் கற்பு நெறியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக புறங்கூறாமல், குடிவெறிக்கு போகாமல், நற்போதனை அளித்து, குடும்பத்திலே அன்பு காட்டி, குடும்பத்தில் அன்பு செலுத்தி, மற்றவர் மத்தியில் இரக்கம் கொண்டு, பழிப்பு வார்த்தைகளுக்கு போகாமல் ஒரு குடும்பத்தில் செயற்படும் போது பிள்ளைகளே, சமூகத்தில் சரி குடும்பத்திலும் சரி, நீங்கள் கற்பில் வாழ்கின்ற ஒரு பிள்ளைகளாக மாறுவீர்கள். அடுத்து நான் உங்களுக்கு பார்க்கிற விடயம் பிள்ளைகளே, ஒரு தூய்மையும் நல்லொழுக்கமும் பேண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தூய்மையான வாழ்வும் நல்லொழுக்கமான வாழ்வும் உங்களிடம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? என் திருவிவிலியத்தை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நாங்கள் கத்தோலிக்க பிள்ளைகள் செபிக்க வேண்டும். காலை எழும்பினா செபிக்க வேண்டும், மாலை நித்திரைக்கு போகும்போது செபிக்க வேண்டும், இரவு 6 மணிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், குடும்பத்தோடு இருந்து குடும்ப மாலைகளை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்யலாம், மாறிக்கொள்ளலாம். திருப்பலியில் பங்கு பெற்ற வேண்டும். வைக்கப்படுகின்ற உங்களுடைய பங்கிலே வைக்கப்படுகின்ற திருப்பலியில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய வேண்டும், பங்கு பற்றி கொள்ள வேண்டும், அல்லடைய ஆழங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தூய்மையான வாழ்வும் நல்லொழுக்கமும் சமூகத்திலே காணப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய விடயங்களை நான் உங்களுக்கு இங்கு தந்திருக்கின்றேன். பெற்றோருக்கு உதவி செய்கிறது, உடல் தூய்மையை பேணிக்கொள்வது, உடலில் தூய்மை பேணணும், உடலில் தூய்மை நாங்கள் பேணுகின்ற பிள்ளைகளாக இருக்கணும், பெரியோரை மதிக்கணும், ஆசிரியரை மதிக்கணும், சமூகத்துக்குள்ளே காணப்படுகின்ற பெரியவர்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். பெற்றோர்களுக்கு எங்களுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பெற்றோருக்குரிய மரியாதை அவர்களுக்கு கொடுக்கிறது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து கொள்ளுகின்றது. அப்போ இப்படியான விடயங்கள் பிள்ளைகளே, நாங்கள் தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கும் நல்லொழுக்கத்தை பேணுவதற்கும் எங்களுக்கு தேவையான விடயங்களாக அமைகின்றது. அடுத்த பிள்ளைகளே, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விடயம், இந்த 6ம் 9ம் கட்டளைகளுக்கு எதிரான செயல்கள் என்னென்ன? 6ம் 9ம் கட்டளைகளுக்கு எதிரான செயல்கள் என்னென்ன? இந்த கட்டளை 6ம் கட்டளை என்பது பிள்ளைகளை வெச்சாரம் செய்யாது, 9வது கட்டளை என்பது பிறர் தாரத்தை விரும்பாது. இந்த 2 கட்டளைகளுக்கும் எதிராக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய செயல்கள் என்னென்ன? இச்சைகளுக்கு இடம் கொடுத்தல், உங்களுடைய கற்பு நெறி தவறி போகின்ற செயற்பாடுகளுக்கு அவ்வாறான சந்தர்ப்பங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள், இடம் கொடுப்பது. 2வது, இச்சைகளை தூண்டுகின்ற ஆடைகளை அணிவது. இன்று நாங்கள் சினிமாவை பார்க்கின்றோம், சின்னத்திர நாடகங்களை பார்க்கின்றோம், தொலைக்காட்சிகளை பார்க்கின்றோம், அதை எல்லாத்தையும் பார்த்துவிட்டு அங்கே அணியப்படுகின்ற அந்த ஆடைகளை நாங்கள் என்ன செய்கின்றோம், அணிந்து கொள்கின்றோம். அந்த அணிந்து கொள்ளுகின்ற ஆடைகள் மற்றவர்களை என்ன செய்யப்படுகின்றது, பாவத்துக்கு இட்டு செல்லுகின்றது. எனவே பிள்ளைகளே, நாங்கள் இச்சைகளை தூண்டுகின்ற, அதாவது கற்பு நெறி தவறி போகின்ற ஆடைகளை என்ன செய்யக்கூடாது, நாங்கள் வந்து அணியக்கூடாது. 3வது, பிள்ளைகளே, காம எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பது.
இச்சைப்படுத்தப்படுகின்ற எண்ணங்களுக்கு நாங்கள் இந்த படங்களை பார்ப்போம், அடுத்தது புத்தகங்களை வாசிப்போம், அப்படியான தவறான புத்தகங்களை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துவிட்டு என்ன செய்வது? அவ்வாறான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து செயற்படுறது. திருமண வாக்குறுதியை மீறுதல், நாலாவது இந்த திருமண வாக்குறுதியை மீறுதல். திருமணம் அருட்சாதனம் ஏற்படுத்தப்படும் போது அங்கே திருமண தம்பதியினர் தங்களுக்குள்ளே என்ன செய்வார்கள்? ஒரு வாக்குறுதியை எடுப்பார்கள். உடலாலும் உள்ளத்தாலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றோம் என்பதை என்ன செய்வார்கள்? வாக்குறுதியாக எடுப்பார்கள். அந்த வாக்குறுதியை மீறிப்போய் என்ன செய்வது? அவர்கள் வேறு வேறு திருமணங்களை செய்து கொள்வது, அல்லது அவர்களும் வேறு விதமான பாலியல் நிகழ்வுகளுக்கு உட்படுத்தப்படுறது. இப்படியான விடயங்களெல்லாம் பிள்ளைகளே இந்த 9-ஆம் 6-ஆம் கட்டளைக்கு எதிரான செயற்பாடுகள். அடுத்து தவறான உறவு, தங்களுக்குள்ள தவறான உறவுகளை வைச்சிருக்கிறது, பரத்தமை விபச்சார தொழில்களில் ஈடுபடுறது, சிறுவர் துஷ்பிரயோகங்களை மேற்கொள்கிறது. சிறுவர் துஷ்பிரயோகங்கள் என்று நாட்டில் அதிகமாக இடம்பெற்றிருப்பது இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள். இவ்வாறான துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுவதெல்லாம் இந்த கட்டளைகளுக்கு எதிரான செயற்பாடுகள். அடுத்தது பிள்ளைகளை இந்த நீல திரைப்படம் பார்ப்பது, கற்பு நெறிக்கு எதிரான படங்கள், அதாவது இச்சைகளை தூண்டுகின்ற இந்த படங்களை என்ன செய்வது? அதிகமாக பார்ப்பது. படங்களை என்ன செய்வது? தங்களுடைய போன் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக இன்றைய இளம் தலைமுறைகள் என்ன செய்கிறார்கள்? அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இவ்வாறான விடயங்கள் இந்த கட்டளைக்கு எதிரான விடயங்கள். படங்களை பரிமாறுதல், அந்த படங்களை என்ன செய்வது? தாங்களும் பார்த்துவிட்டு என்ன செய்வது? ஏனைய நண்பர்களுக்கும் என்ன செய்வது? பரிமாறிக்கொள்வது. அடுத்த செயற்கை குடும்ப கட்டுப்பாட்டு முறை பேணுதல், இயற்கையான முறை இருக்கத்தக்கதாக குடும்பங்களில் என்ன செய்வார்கள்? இந்த செயற்கையான முறை, எங்களுடைய திருச்சபையிலே இந்த செயற்கையான முறைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப கட்டுப்பாடு என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பிள்ளைகளே, செயற்கை குடும்ப கட்டுப்பாடுகளுக்கு திருச்சபையில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான இந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை செயற்கையான முறையில் என்ன செய்கிறது? குடும்பங்களில் அதிகமாக பாவிக்கிறது. கெட்ட நூல்களை வாசிக்கிறது, புறக்கணிக்கப்பட்ட தள்ளி வைக்கப்பட்ட அந்த நூல்களை என்ன செய்வார்கள்? தேடிப்போய் என்ன செய்கிறது? நாங்கள் அதைத்தான் எடுத்து வாசிக்கிறது. அடுத்தது பாலியல் ரீதியான கெட்ட வார்த்தைகளை பேசுறது, மற்றவர்களை காம இச்சைகளுக்கு தூண்டுகின்ற வகையில் கெட்ட வார்த்தைகளை என்ன செய்கிறது? பாலியல் ரீதியாக பேசிக்கொள்வது. இப்போ இந்த விடயங்கள் எல்லாம் பிள்ளைகளே 6-ஆம் 9-ஆம் கட்டளைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து உங்களுக்கு இங்கு தரப்பட்டிருக்கிற படங்களை நீங்கள் உற்று நோக்கலாம். நல்லொழுக்கம் பேணிக்கொள்ள, நீங்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன செயற்பாடுகளை செய்யலாம்? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அதே போல் நீங்கள் இந்த படத்தை என்ன செய்யலாம்? நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்லொழுக்கத்தை நீங்கள் பேண வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்திலும் சரி, பிள்ளைகளே நீங்கள் இருக்கின்ற சமூகத்திலும் சரி, நீங்கள் படிக்கின்ற பாடசாலையிலும் சரி, நீங்கள் போய் வருகின்ற இடங்களிலும் சரி, ஒரு நல்லொழுக்கத்தை நீங்கள் பேண வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன செயற்பாடுகளை செய்யலாம்? முதலாவது படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, 7 திருவச்சாதனங்கள் அல்லடைய ஆலங்களை பெற்றுக்கொள்ள. கத்தோலிக்க பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் 7 அல்லடையாளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 7 அல்லடையாளங்களையும் பெற்று நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் திகழ வேண்டும். அடுத்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், திருப்பலியில் உதவி கொள்ளுவது. திருப்பலியில் பங்கு பெற்றுதல், திருப்பலியில் உதவி கொள்ளுதல் எல்லாம் என்ன? நாங்கள் செய்கின்ற நல்லொழுக்கமான விடயங்கள். மூன்றாவது படத்தில் ஒரு சிறுவன் தனியாக இருந்து செபித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் செபம் செய்ய வேண்டும், இறைவனிடம் எங்களுடைய வேண்டுதல்களை ஒப்புவிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக செபிக்க வேண்டும், எங்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டும். அப்பொழுது நல்லொழுக்கம் எங்களிடம் தானாக உருவாகும். நீங்கள் அடுத்த படத்தை பார்க்கலாம், அதில் ஒரு வயது முதிர்ந்தவர் ஒருவர் அங்கு வீதியிலே காணப்படுகின்ற சில நாய்க்குட்டிகளுக்கு உணவு கொடுக்கின்றார். உயிர்களை பாதுகாக்க வேண்டும், கடவுளால் படைக்கப்பட்ட அந்த உயிர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கின்ற பொறுப்பினை பெற்றிருக்கின்றோம் பிள்ளைகளே. அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த உயிரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். அதனால் அவர் என்ன செய்கிறார்? தன்னிடம் உள்ளதை அந்த நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கறத பார்க்குறோம். அடுத்த படத்தில் தன்னுடைய தாயாருக்கு ஒரு குழந்தை என்ன செய்கிறார்? உதவி செய்கின்றார். ஒரு பிள்ளை தன்னால் முடிந்த ஒரு உதவியை என்ன செய்கிறார்?
தாய்க்கு செய்கிறார். வீட்டில் நீங்களும் இருக்கின்றவர்கள், நீங்களும் கத்தோலிக்க பிள்ளைகள், நீங்களும் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வயது முதிர்ந்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இவ்வாறான பழக்கங்களை நீங்கள் குடும்பத்தில் பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் கற்பிக்க ஏனைய மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த படத்தில் ஒரு கற்பித்தல் முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் பார்க்கலாம், எல்லோரும் சேர்ந்து கற்கிறார்கள். நாங்கள் கல்வி கற்கும் பொழுது தான் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக உருவாக வேண்டும். அடுத்த படத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு விடயம், குடும்பத்தில் இருக்கிற தாய் அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், மகிழ்ச்சிகரமாக அங்கே இருக்கிற உயிரினங்களோட உறவாடி ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது, அங்கு வாழப்படுகிறது. அதுக்கு அடுத்த படத்தில் பார்க்கிறோம், ஒரு மாணவி ஒருவர் தன்னுடைய ஆசிரியரை என்ன செய்கிறார், மதிக்கிறார். ஆசிரியரை கண்டவுடனே அவர் கையெடுத்து வணங்கி அவருக்கு மரியாதையை கொடுக்குறார். அப்போ இந்த விடயங்கள் பிள்ளைகளே, நீங்கள் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, கற்பு நெறியில் வாழக்கூடிய பிள்ளைகளாக சமூகத்தில் நீங்கள் திகழ்வதற்கு இந்த படங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றன. இந்த படங்கள் இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்தி இருப்பதை நீங்கள் இங்கு பார்க்கலாம். இந்த 19வது பாடம் தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்தில் இவ்வாறான விடயங்கள்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்து நாங்கள் இந்த ஜோசேப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த குலமுதுவர் எப்படிப்பட்டவர், அந்த குலமுதுவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் என்னென்ன என்று சொல்லி நாங்கள் 1வது பார்த்து நாங்கள், அதற்கு நாங்கள் பிறகு பார்த்து நாங்கள் தூய மரிய குறற்றிய பெரிய பார்த்து நாங்கள் கற்பு நெறியில் வாழ்ந்த மரிய குறற்றி எப்படிப்பட்ட வராக இருந்தார், அவர் எப்படி தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டிருந்தார் என்று நாங்கள் பார்த்து நாங்கள் 6வது கட்டளையை பற்றி பார்த்து நாங்கள், விபச்சாரம் செய்யாது என்று சொல்லப்படுகின்ற 6வது கட்டளையை பற்றி நாங்கள் பார்த்து நாங்கள் பிள்ளைகளை, அதற்கு அடுத்ததாக 9வது கட்டளையை பற்றி நாங்கள் பார்த்து நாங்கள், பிறர்தாரத்தை விரும்பாது என்று சொல்லப்படுகின்ற 9வது கட்டளையை பற்றி பார்த்து நாங்கள், அதற்கு பிறகு நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த 6வது 9வது கட்டளைக்கு எதிராக என்னென்ன செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ளுகின்றோம் என்பதை நாங்கள் பார்த்தினாங்க. இப்போ இவ்வாறான விடயங்கள் கத்தோலிக்க திருச்சபை மறைக்கல்வி நூல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலினுடைய அடிப்படையிலையும் திருவிவிலியத்தினுடைய புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய பகுதியிலிருந்து நாங்கள் பல விடயங்களை ஆதாரமாக எடுத்து நாங்கள் இந்த பாடத்தை என்ன செய்திருக்கிறோம், கற்றிருக்கின்றோம். இந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு பிள்ளைகளே, உங்களுக்கு இங்கு சில வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. அந்த வினாக்களை நீங்கள் இப்போது உற்று நோக்கலாம். இந்த வினாக்களில் 1வது வினா, நல்லொழுக்கம் உள்ளவராக வாழ நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், நல்ல ஒழுக்கம் உள்ளவராக வாழ நீங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்னென்ன? 1, திருவிவிலியம் வாசித்தல். 2வது, செபிக்கிறது. 3வது, திருப்பலியில் பங்கு பெற்றுறது. திருப்பலியில் நாங்கள் முழுமையாக பங்கு பெற்று எங்களுக்கு வேண்டிய கடமைகளை திருப்பலியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்து கொள்ள வேண்டும். அல்லடி ஆழங்களை பெற வேண்டும். எங்களுக்குரிய திருவச்சாதனங்களை அந்தந்த வயதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், 7 திருவச்சாதனங்கள் திருச்சபையில் காணப்படுகின்றன. நாங்கள் பெற வேண்டிய திருவச்சாதனங்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரியோரை மதிக்க வேண்டும். சமூகத்தில், வீட்டில், குடும்பத்தில் நாங்கள் காணப்படுகின்ற பெரியோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளே, மரியாதையை கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உடலில் தூய்மை பேணப்பட வேண்டும். மாசற்ற தூய உள்ளம் உடலில் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். எங்களுக்கான கல்வியை நாங்கள் என்ன செய்ய வேணும், நல்லொழுக்க கல்வியாக, விழுமிய கல்வியாக பிள்ளைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். தியானத்தில் ஈடுபட வேண்டும். நாங்கள் தியானமான முறையில் என்ன செய்யப்பட வேண்டும், ஈடுபட வேண்டும். ஆசிரியரை மதிக்க வேண்டும். ஆசிரியரை மதித்து செயற்படக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்படும். இவ்வாறான விடயங்கள் நீங்கள் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வாழ செய்து கொள்ள வேண்டிய விடயங்களாகும். 2வது வினாவை நாங்கள் இங்கு பார்க்கலாம் பிள்ளைகளே. 6ஆம் 9ஆம் கட்டளைக்கு எதிரான செயற்பாடுகள் என்னென்ன? 6வது கட்டளை என்பது விபச்சாரம் செய்யாது என்பது 6வது கட்டளை. 9வது கட்டளை என்பது பிறர்தாரத்தை விரும்பாது என்பது. இந்த 2 கட்டளைகளுக்கும் எதிரான செயற்பாடுகள் என்னென்ன? 1வது, இச்சைகளுக்கு இடம் கொடுப்பது, காம இச்சைகளுக்கு இடம் கொடுப்பது. 2வது, இச்சைகளை தூண்டுகின்ற ஆடைகளை நாங்கள் அணிந்து, ஆண்களும் சரி பெண்களும் சரி, நாங்கள் என்ன செய்வோம், இச்சைகளுக்கு உடந்தையான ஆடைகளை அணிந்து கொள்ளுவது. 3வது, காம எண்ணங்களுக்கு இடம் அளிப்பது,
இச்சைப்படுத்துகின்ற கற்பினறியில் தவறுகின்ற காம எண்ணங்களுக்கு என்ன செய்வது? இடம் கொடுப்பது. திருமண வாக்குறுதியை மீறி கொள்வது. திருமண தம்பதியினர் திருவச்சாதன திருமணம் என்று சொல்லப்படுகின்ற திருவச்சாதனத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட திருமணம் என்று சொல்லப்படுகின்ற திருவச்சாதனத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட திருமண வாக்குறுதியை என்ன செய்கிறது? மீறிக்கொள்வது. தவறான உறவு முறைகள், தவறான உறவு முறைகளை நாங்கள் என்ன செய்கிறது? பேணி கொள்ளுவது. கணவன் மனைவி இருக்கத்தக்கதாக இன்னொருவரை என்ன செய்வது? தன்னுடைய மனைவியாக வைத்திருப்பது. மனைவி கணவன் இருக்கத்தக்கதாக இன்னொருவரை கணவராக, தவறான உறவு முறைகளை நாங்கள் பேணி கொள்ளுவது. பரத்தமை செயற்பாடுகளில் ஈடுபடுவது. பரத்தமையின் விபச்சாரம், விபச்சார செயற்பாடுகளில் ஈடுபடுறது. சிறுவர் துஷ்பிரயோகங்களை மேற்கொள்வது. சிறுவர் துஷ்பிரயோகங்களை என்ன செய்கிறது? நாங்கள் மேற்கொள்வது. நீல படங்களை பார்ப்பது. படங்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் படங்களை என்ன செய்வது? மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்வது. செயற்கை கட்டுப்பாட்டு முறைகள், நான் ஏற்கனவே சொன்னான் பிள்ளைகளே, குடும்பத்திலே அதாவது திருச்சபையினால் செயற்கை கட்டுப்பாட்டு முறை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் செயற்கை கட்டுப்பாட்டு முறைகளை என்ன செய்வது? குடும்பங்களில் நடைமுறைப்படுத்துறது. இந்த விடயங்கள் எல்லாம் 6வது 9வது கட்டளைக்கு எதிரான செயற்பாடுகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 3வது வினா, ஜோசேப்புவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற நட்பண்புகள் என்னென்ன? என்னென்ன பண்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்? கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்றது, கடவுளோட விசுவாசமான முறையில் இருக்கிறது, கற்பு நெறியில் வாழ்ந்து கொள்வது, கற்பு நெறியில் வாழ்றது, இறைவனுடைய கட்டளையை கடைபிடித்து அதற்கேற்ற முறையில் செயற்படுறது, காம இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்றது. அப்போ இந்த பண்புகள் எல்லாம் நாங்கள் ஜோசேப்புவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பண்புகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு தரப்பட்டிருக்கிற 4வது வினா பிள்ளையர் தூய மரிய குறைச்சி மரண தருவாயில் என்ன கூறினார்? நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், தூய மரிய குறைச்சி அலெக்சாண்டரின் மூலமாக 14 தடவைகள் கத்தி குத்து கிழக்காகப்பட்டும் கூட அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய மரண தருவாயிலே இருக்கும் பொழுது நான் அலெக்சாண்டரை மன்னிக்கிறேன் என கூறி என்ன செய்தார்? மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அவர் கூறிய வசனம், நான் அலெக்சாண்டரை மன்னிக்கிறேன். இந்த பாடத்தினுடைய 5வது வினா பிள்ளைகளே, தூய்மையான வாழ்வு வாழ்வோம் என்ற தலைப்பில் 10 வரிகள் எழுதுக. உங்களுக்கு இந்த தலைப்பு சில நேரங்களில் பரீட்சை வினாத்தாள்களில் சிறுகுறிப்பாகவும் தரப்படலாம். நான் உங்களுக்கு இதை இங்கு நான் வினாவாக தந்திருக்கிறேன், தூய்மையான வாழ்வு வாழ்வோம் என்ற தலைப்பில் 10 வரிகள் தருக. எனவே பிள்ளைகளே, இந்த 19வது பாடம், இந்த இப்படிப்பட்ட இந்த வினாக்கள் நீங்கள் இந்த 19வது பாடத்திலே செய்வதன் ஊடாக சிறந்த பெறுபேறுகளையும் நல்ல பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே இன்றைய இந்த 19வது பாடமாகிய தூய உள்ளம் மாசற்ற வாழ்க்கை என்பது நாங்கள் நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாகவும் விழுமியமுள்ள பிள்ளைகளாகவும் சமூகத்திலும் குடும்பத்திலும் பாடசாலையிலும் திகழ வேண்டும். கத்தோலிக்க பிள்ளைகளாகிய நாங்கள் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து கற்பு நெறியோடு நல்லொழுக்கமுள்ள சமூகத்திலே விழுமியமுள்ள பிள்ளைகளாக திகழ வேண்டும் என்பதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த பாடத்தை நீங்கள் கற்று பாடத்தில் தரப்பட்டிருக்கிற வினாக்களுக்கான விடைகளையும் நீங்கள் திருத்திகரமாக எழுதி சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி மீண்டும் ஒரு குருவிழா நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.